வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ எல்லோரும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டு ரிசல்ட் வீடியோ தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட ரிசல்ட் வீடியோ போடுங்க, ரிசல்ட் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இங்கே அடிக்கடி ரிசல்ட் வீடியோ போடுங்க, மந்த்லி ஒரு 3 நாள் ரிசல்ட் வீடியோ போடுங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ நாங்களும் தைரியமாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம், ட்ரான்ஸ்மிட் பண்ண ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையில் தைரியமாக பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் வீடியோ போடுங்கன்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ரிசல்ட் வீடியோ போடுறோம். இவங்க ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாங்க, நல்ல வி ஷேப்பில் ஏறிடுச்சு. அது போக ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டென்சிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஹை டென்சிட்டியாக ஃபில் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் ஹேர்லைன் டெம்பிளோட ஒரு 3000 கிராஃப்ட் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ 3000 கிராஃப்ட்லேயே செமையான ரிசல்ட் வந்துருக்கு. நார்மலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மந்தில் நமக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் வந்துடும். ஸோ 7 மந்த்து 8 மந்த்லாம் போகும்போது ரிசல்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும், ஹை டென்சிட்டியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மந்த்தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 மந்த்லேயே ஹேர்லைனோட சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு. நார்மலாக டாப்லேருந்து பார்க்கலையும் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலையும் அவங்களுக்கு ரொம்ப ஏறினத்தையும் வழுகையும் தெரியும். ஸோ அதை பார்த்தாலே ரொம்ப வயசான ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு வி ஷேப்பில் ஏறினதுனால ஒரு 35 to 40 வயசு ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஹேர் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க லுக்கே வேற லெவலில் மாறிடுச்சு. இப்போ ஒரு 26-27 வயசு பையன் மாதிரி இருக்காங்க. ஸோ செம்ம ரிசல்ட் வந்திருக்கு 5 மந்தில். இன்னும் ஒரு 2 மந்த்து போச்சுன்னா ரிசல்ட் இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதையும் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 மந்த் ரிசல்ட்டே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஹாப்பியாக தான் எனக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்காங்கிறதா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க செல்லா கஸ்டி, என்னோட பேர் செல்லா. மறக்காமல் நம்மளோட செல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற இது போல் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது, எனக்கெல்லாம் பண்ண முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தால் கூட மேலதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் ஹெல்ப் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு என்னோட லைஃப் அடுத்துக்கிறதுக்கு முன்னேறி போயிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட் வரும். வாங்க இந்த ரிசல்ட் வீடியோவை பார்க்கலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹை டென்சிட்டியில் செமையாக ஒரு 5 மந்தில் கம்ப்ளீட் ரிசல்ட் வந்திருக்கு. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.